இறக்க குண பெண்மணி ஒருத்தி தினந்தோறும் இலையில் இரண்டு இட்லிகளை வைத்து யாரேனும் எடுத்துக்கொள்ளட்டும் என்று தினமும் வீட்டு சுற்றுச்சுவர் மேல் வைப்பாள். அவழி தெரியும் ஒரு கூணல் முதுகு கிழவன் அதை எடுத்துக்கொண்டு ஏதோ முணங்கிக் கொண்டே போவான். இது அன்றாட வழக்கமாயிற்று. ஒரு நாள் மதில் அருகே நின்று கிழவன் என்ன முணங்குகின்றான் என்று செவிமடுத்து கேட்டான். அவன் முணங்கியது இதுதான், நீ செஞ்ச பாவம் உங்கிட்டே இருக்கட்டும், நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்பும். தினந்தோறும் இதையே சொல்லி கொண்டு போனான். தினமும் இட்லி வைக்கின்றால் எடுத்துக்கிட்டு போறான். நீ மவராசியா நல்லா இருக்கணும்னு கையெடுத்து கும்பிட்டு கை கால் விழுந்தினாலோ, இட்லி நல்லா இருக்குன்னு பாராட்டலனாலோ, ரொம்ப நன்றி தாயேன்னு சொல்லக்கூட தோணல. ஏதோ செஞ்ச பாவம் உங்கிட்டே இருக்கட்டும், செஞ்ச புண்ணியம் உனக்கே திரும்பும்னு தினம் தினம் உளறிட்டு போறானே என்று எண்ணி எண்ணி புலம்பினாள் அவள். இவன் என்ன பித்தனா இல்ல சித்தனா பரதேசி பயலா என்று திட்டினான். நன்றி கெட்ட கூனை நினைத்து மன உளைச்சலுக்கு ஆளானான். நாளடைவில் அவளது கோபம் தலைக்கேறி கொலைவெறியாக மாறியது. ஒரு நாள் இட்லி மேல் விஷம் கலந்து செத்து தொலையட்டும் என்று மதில் மேல் வைக்க போனாள். மனம் ஏனோ கலங்கியது, கை நடுங்கியது. அவன் அப்படி இருந்தாலும் ச நாமையே இப்படி இருக்கணும் என்று அந்த விஷம் கலந்த இட்லியை சாக்கடியில் எரிந்துவிட்டு வேறு நல்ல இட்லியை மதில் மேல் வைத்து விட்டு மனம் அமைதியானான். வழக்கம் போல் ஊனக்கிழவன் வந்தான். இட்லியை எடுத்துக்கொண்டு வழக்கம் போல, நீ செஞ்ச பாவம் உங்கிட்டேயே இருக்கும், நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்பும் என்று சொல்லிக்கொண்டே சென்றான். அவனை அப்படியே அறையலாம் என்று போலிருந்தது அந்த பெண்மணிக்கு. அன்று மதியம் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு கதவை திறந்தான். வாசலில் வாலிபன் ஒருவன் கசங்கிய உடையோடு தள்ளாடியபடி நின்றிருந்தான். வேலையோடு திரும்புவேன் என்று சொல்லிவிட்டு ஒரு மாதம் முன்பு வேலை தேடி வீட்டை விட்டு வெளியே சென்ற அவளது ஒரே மகன்தான் அவன். அம்மா, வீட்டுக்கு திரும்பி வரும்போது என் பர்ஸ் காணாம போச்சு, கையில காசு இல்ல, தெரிஞ்சவங்க யாரும் கண்ணுல படல, மணி கணக்குல நடந்து வந்துகிட்டே இருந்த, நல்ல வெயில்ல அகோர பசி வேறு, மயங்கி விழுந்துட்டேன். கண் முழிச்சு பார்த்தப்போ யாரோ ஒரு கூண முதுகு கிழவ என்னை தூக்கி உக்கார வச்சு ரெண்டு இட்லி கொடுத்து சாப்பிட சொன்னான். இட்லி சாப்பிட்ட பிறகுதான் எனக்கு உசிரே வந்தது. இதை கேட்டதும் பேய் அறைந்தது போல் அதிர்ச்சி அடைந்தான். விஷம் கலந்த இட்லியை கூணனுக்கு கொடுத்திருந்தால் அது என் மகனுக்கே யமனாகி இருக்குமே என்று ஆண்டவா என்று நினைத்து தாய் உள்ளம் பதபதித்தது. கண்கள் பணிந்தன. நீ செஞ்ச பாவம் உங்கிட்டே இருக்கட்டும், நீ செஞ்ச புண்ணியம் உன்னுடனே திரும்பும். கூணன் முனகலின் பொருள் இப்போது நன்கு புரிந்தது. எல்லோருக்கும் எல்லாம் புரிவதில்லை. புரியும் வேளையில் வாழ யாரும் இருப்பதில்லை. செய்த தர்மம் என்றும் நம்மை ஏதாவது ஒரு ரூபத்தில் காக்கும். ஏதேனும் ஒரு தர்மம் செய்யும் சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள். வாழ்வில் தப்ப ஒரே வழி முகம் கோணாத தர்மமே. படித்ததில் பிடித்தது.